பாஸ்போர்ட் எடுத்து ஒரு ஏழு அதிசயங்களை பாக்குற நேரம் இந்த ரீசாக்கு வந்தா ஏழு அதிசயங்களையும் பார்க்கக்கூடிய இருக்கு. வணக்கம் தமிழ்நாடு, நாங்கள் எங்க வந்திருக்க வந்தா கிள்ளூச்சியில இருக்கின்ற ஒரு இயக்கச்சியின் இடத்துல ரீச் அவகாணிப்பாமன் இருக்கு, அங்கே தான் வந்திருக்காங்க. இந்த எங்களை படி என்ன சொன்னாங்க, இங்கே வந்து நல்லா இருக்குமெண்டு அப்போ வந்து பார்ப்போம்ட்டு வந்து நாங்கள். அது இந்த முகப்பு தோற்றம் தான் இப்படி இருக்கு, என்னென்ன உள்ளுக இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்து புள்ள நீங்களும் அந்த அனுபவத்தை பெற்று கொள்ளுங்கள். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். கிணறு தூரம் தான் சுற்றி பார்ப்பதற்கு. ஸோ என்ன வச்சுக்கானோ ஒரு இருக்கும் சைக்கிள் வச்சுக்காங்க, இங்கே டோக்கன் வாங்கி அங்கே சைக்கிளில் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு தான் இவ்வளோ சைக்கிள் வச்சுருக்காங்க. சின்ன வயசு சிறிய முதல் பெரியவர் ஓடக்கூடிய மாதிரி சைக்கிள் விட்டுருக்காங்க. இந்த இதுலெல்லாம் கூட்டிக்கணும், இதுக்கெல்லாம் காசு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அங்கே போவோம். இப்போ நாங்கள் எல்லோரும் பாஸ்போர்ட் எடுக்க முடியாத நிலையில இருக்கிறோம். என்ன அவ்வளோ காசு இல்லையான்னு பாஸ்போர்ட் எடுத்து ஒரு ஏழு அதிசயங்களை பார்க்குற நேரம் இந்த ரீசாக்கு வந்தால் ஏழு அதிசயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதில் முதலாவது தான் இது ஈபிள் டவர் பாருங்க. ஈபிள் டவருக்கு போக முடியலை, ஆனால் இங்கே வந்து ஈபிள் டவரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் எல்லா ஏழு அதிசயமும் இங்கே கட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஒன்னடா காட்டுறேன் பாருங்க அங்கால. அதே மாதிரி தான் இதுதான் ரெண்டாவது அதிசயம். என்னென்னு பார்த்தா சுதந்திர தேவி சில பாருங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு வடிவ. இது ரெண்டாவது அதிசயம். அப்ப நாங்க ஒரு இடமே போத்தோம் இல்ல, நீங்க ஏழு அதிசயம் பாக்குறேன்னு யாரு மாசே வச்சிருந்தா இந்த ரீசாக்கு வந்தா காணும் ஏழு அதிசயத்தையும் பார்த்துட்டு போகலாம். அப்படியே வந்தோம்னா இது மூன்றாவது அதிசயமான எகிப்திய பிரமிட் தான் இதை கட்டி வச்சிருக்காங்க. எப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க, எல்லாம் செங்கல்ல கட்டி வச்சிருக்கு. அப்படி வாங்க அடுத்த அதிசயத்தையும் பார்த்துட்டு போவோம். நாலாவது அதிசயமான பீட்டர் கிறிஸ்துவின் சில. ஒவ்வொரு அதிசயத்திலும் பக்கத்து பக்கத்தை அதிண்ட எப்படி ஆரம்பமானது, இங்கே கட்டப்பட்டது, அதிண்ட சுற்றுலா என்னென்று அதிண்ட வாழ்க்கை வரலாறு போட்டிருக்காங்க. இது அஞ்சாவது அதிசயமான என்ன அதிசயம்டா, பீசாவின் சாய்ந்த கோபுரம் இருக்கு. ஆனா அந்த அதிசயத்தை தான் காணையில என்னன்னு கட்டி முடிக்காதையா கிடக்கு. இதுதான் கட்டின உரையில கிடக்கு. அப்ப இப்படித்தான் கிடக்கு, உங்களுக்கு காட்டக்கூடியது இவ்வளவு தான் காட்டக்கூடும். நீ அடுத்தது மிஞ்சால பாப்பா. இதுல போடுறது தஞ்சை பெருங்கோயில் இந்தியால இருக்கு, ஆனா அது இன்னும் கட்டி முடியல. இப்ப என்ன பார்க்க போறோம்டா, இந்த சாயங்கம் கட்டிய தாஜ்மஹால் தான் பார்க்க போறோம். இதுதான் சாயங்கம் கட்டிய தாஜ்மஹால். ஆனா இது சிறுரங்காவின் ரீசால இருக்க தாஜ்மஹால் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதான் நீங்கள் துபாய்க்கு போகாமலே பூஜ் கலிஃபா எப்படி அந்த பில்டிங் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்தா இப்போ காட்டுறேன். இப்போ நாங்கள் அடுத்த என்ன பார்க்க போண்டா, கொழும்பில் இருக்க தாமர கோவத்தான் இங்கே சின்னனாக கட்டி வச்சுருக்காங்க. அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க போய் பாவோம் எப்படி இருக்குன்ட்டு. நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்படி அதே இருக்கிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்படி அதே மாதிரி ஷேப்பில் கட்டியிருக்காங்க. அங்கால பாருங்க நான் காட்டுறேன் தாஜ்மஹால் இருக்கு. இப்படி இதில் ஏழு அதிசயங்களும் கட்டி வச்சுக்காங்க, சில ரெண்டு அதிசயமும் கட்டி முடியலை. சீன பிரிஞ்சுவோ இதில் கட்டி வச்சுக்காங்க, அதுண்ட வரலாறு தட்டி போட்டுருக்கு. அப்படியே காட்டுறாங்க சீன பிரிஞ்சு எப்படி கட்டியிருக்காங்கண்டு. இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம்னா சீன பெருஞ்சுவரில் போய்கொண்டிருக்கோம் பாருங்கள். எல்லா நீங்கள் எவ்வளோ காசு செலவழித்து கொடுத்து பார்க்குறதுக்கு இங்கே வந்து 300 ரூபா டிக்கெட் காசு கொடுத்து வந்து சீன பெருஞ்சுவர்லேருந்து ஏழு அதிசயத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அதுக்கான ஆயுதங்கள்லாம் உறக்காமல் நிற்கிறேன், அதுக்கு சேஃப்டி எல்லாம் போட்டு அப்படி கட்டி. இப்போ அங்கே எந்தாங்க போக போகிறேன், அதை தான் நான் அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க பார்ப்போம் எவ்வளோண்டா போகிறதுக்கு. ஒரு ரெக்கா ரைட் போகிறதுக்கு 200 ரூபாயா கொடுத்துட்டு நான் மேலே போக போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம்.
நீங்க வந்தவங்க 200 ரூபா அதில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஏன்டா செம் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு லைட்டாக பயமாக இருந்தது, ஆனால் ஓட ஒரு நீட்டாக ஓடிக்கொண்டு போயிடும். அதே ஒழுங்காக பிடிச்சிருந்தா சரி, ஹேண்டில் ஒழுங்காக பிடிச்சிருந்தா சரி, கீழே விழுத்தாது அப்படியே நேரம் போடுவேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கு தான் முதல் முதல்ல ஓடி பார்த்தேன். நீங்கள் வந்தாக்கா டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அப்படியே போவோம். செய்ய போகிறோம்டா. இதில் அந்த ஆமைக்காரங்கள் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க, அதில் ஏறி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம்.